பதினெட்டு சித்தர்களின் தன்னை ஒடுக்கி முதலில் ஜீவசமாதி நிலை அடைந்தவர் சித்தர் திருமூலரே. ஜீவசமாதிகளை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பது குறித்தும் அவற்றின் விதிமுறைகளை குறித்தும் திருமூலரின் திருமந்திரம் தெளிவாக பேசுகிறது. சமாதி கிரியை என்ற தலைப்பில் விளக்க பாடல்கள் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜீவசமாதி என்பது ஜீவன் சமம் ஆதி, அதாவது ஆதியாகிய இறைவனிடம் இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் என்று பொருள். ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், சாதுக்கள் போன்றோர்கள் சித்தம் எனும் அறிவை கொண்டு மனதை வெல்வதற்கு வாழ்வில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் தனது இரு கண்களிலும் மேலாக பின்பற்றி வருகின்றனர். உடலையும் உள்ளத்தையும் மாசின்றியும் பேணிக்காக்கின்றனர். அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே உயர்ந்தவனாக ஆக்குவதே சித்தர் கலை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கிறார் திருமூலர். இறைவனை அடைய அனைவரும் சொன்ன ஒரே வழி அன்பு மார்க்கம்தான். கடவுளை காண முயன்று கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள், ஆனால் கண்டு தெளிந்தவர்களே இந்த சித்தர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது. அதில் மதுரையில் வாழ்ந்த மகா சித்தர் தான் இந்த நைனா சுவாமிகள். பல சித்து வேலைகளையும் பல நன்மைகளையும் செய்த இவருக்கு பல சீடர்கள் உள்ளனர். திரைப்படத்தை போலவே இந்த நைனா சுவாமிகளுக்கு ஜீவசமாதியை அவர் விருப்பப்படி சீடர்கள் நிறைவேற்றிய மெய்சிலிருக்கும் காட்சிகள் இதோ. சமாதி அடைவது என்பது முடிவு பெறும் ஒரு நிலையே அல்ல. இறைவனின் நியமிக்கப்பட்ட காரியங்களை ஒரு காலத்திற்குள் நடத்தி காட்டிய பிறகு முக்தி அடைவதே ஆகும். ஆனால் அந்த ஞானியின் ஆற்றலும் அருளும் என்றுமே இந்த அண்டத்தில் நிலைத்திருக்க செய்துவிட்டு இறைவனோடு இரண்டர கலக்கின்றனர். சமாதி நிலையில் இருப்பதும் யோக நெறியின் உச்ச நிலை என உரைக்கப்படுகிறது. இவர்களின் உடல் மன இயக்கம் மட்டுமே நின்று போயிருக்குமே தவிர உயிர் உடலை விட்டு பிரிவதில்லை என்கிறார் திருமூலர். இறைவனோடு இறைவனாக கலந்துவிட்ட இத்தகைய மேன்மக்களை இவர்களது சீடர்கள் உதவியோடு ஜீவசமாதிக்கான ஒரு குறிப்பிட்ட முறையான சடங்குகளை பின்பற்றி அவர்களின் உடலை சமாதி செய்ய வேண்டும். இவ்வகையான முறைக்கு சமாதி கிரியை என்று பெயர். இந்த இடங்களில் ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என்ற குறிப்புகளையும் எவ்வாறு குழி தோண்டுவது என்றும் நிலவரை அமைக்கும் வழிமுறையினையும் உடலை எப்படி இருத்துவது போன்ற அத்தனை சடங்குகளை பற்றியும் தனது திருமந்திரம் எனும் நூலில் திருமூலர் காரண காரியத்தோடு பாடல்கள் வழியாக விளக்குகிறார். அதாவது ஜீவசமாதி அடைந்த யோகியின் உடலை குழி தோண்டி அதில் நிறுத்தி புதைக்க வேண்டும். அதுவே புண்ணியமும் ஆகும். இதற்கு மாறாக தீயிட்டு குளித்தினால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும், பல கேடுகளும் விளையும், மக்களுக்கும் பகைமை உண்டாகி ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வர். ஞானியின் உடலை முறையாக புதைக்காமல் கேட்பாரற்று நிலத்தின் மேல் அழிந்து போக விட்டுவிட்டால் அந்நாட்டின் மழையின்றி பெரும் பஞ்சம் ஏற்படும். அரசனும் தன் பதவி இழப்பான், நாட்டு மக்களும் அழிவர். எனவே ஞானியரின் உடலை சமாதி கிரியை என்னும் முறையான சடங்கின்படி புதைப்பதே சிறந்தது என்கிறார் திருமூலர். ஜீவசமாதி அடைய போகும் ஞானியரின் உடலை வைக்கும் இடமே நிலவறை என்று பெயர். இந்த நிலவறை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், 9 ஜான் ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்ட வேண்டும். வெட்டி எடுத்த மண்ணை அந்த குழியை சுற்றிலும் 5 ஜானுக்கு அப்பால் வளைத்து கொட்ட வேண்டும். முக்கோணம் அல்லது வட்ட வடிவமான அந்த குகையை வெட்ட வேண்டும். அதன் பக்கங்கள் 3 ஜான் அளவு இருக்க வேண்டும். அதில் அந்த ஞானியின் உடலை
பத்மாசனத்தில் இருத்த வேண்டும். அப்படி இருத்த அவ்விடத்தை குகை அல்லது நிலவறை என்று சொல்லப்படுகிறது. பொன், வெள்ளி, செம்பு, ஈயம், இரும்பு ஆகிய பஞ்ச லோகங்களையும் நவரத்தினங்களையும் முக்கோண வடிவில் குழியின் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தர்பை புற்களை விரித்து வெண்ணீற்றையும் பொன்னிற சுண்ணப்பொடியையும் கொட்டி நிரப்பி இருக்கை அமைக்க வேண்டும். மலர்கள், சந்தனம், புனுகு, கஸ்தூரி மற்றும் பன்னீர் கலந்து குழியை சுற்றி சதுரமாய் தெளித்து தீபம் ஏற்றி வைத்து விடுவது நல்லது. ஞானிக்கு ஒரு சட்டை போல திருநீற்றை ஞானியின் உடலின் மீது பூச வேண்டும். அவர் உடலை இருக்கையின் மேலே இருத்த வேண்டும். மலர்கள், அருகம்புல், நறுமணப்பொடி, திருவெந்நீரு ஆகியவற்றை உடல் மேல் அணிவிக்க வேண்டும். குகையில் வைத்த நாலா புறங்களிலும் மண்ணை விரித்து சமமாக்க வேண்டும். மேலே சொன்ன முறைகளை எல்லாம் செய்த பின்னர் குழியினுள் பத்மாசனத்தில் இருத்தப்பட்ட குருவின் திருவடியில் பொறிக்கறி, இளநீருடன் கூடிய உணவு ஆகியவற்றை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் என்கிறார் திருமூலர். அதைத் தொடர்ந்து அவரின் முகம், காதணி, கண் ஆகியவற்றை மூடி ஞானியின் உடல் மீது பரிவட்டம் சாட்டிட வேண்டும் என்கிறார். இறுதியாக திருவெண்ணீரு, நறுமண சுண்ணாம்பு பொடி, தர்பை புற்கள், வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு குழியினை முழுவதுமாக நிரப்பிட வேண்டும். மூன்றடிக்கு மூன்றடி மேடை ஒன்றை அங்கு நிறுவ வேண்டும். அம்மேடை மீது ஒரு சிவலிங்கம் அல்லது ஒரு அரச மரக்கன்றை தாவிக்க வேண்டும். சமாதியின் சன்னதி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை இருக்குமாறு அமைத்து அதற்கு அன்புடன் 16 வகையான உபசாரங்களையும் செய்ய வேண்டும் என்கிறார் திருமூலர். ஜீவசமாதி உள்ள இந்த இடத்திற்கு சென்றால் மன அமைதியடையும், நோய்கள் தீரும், வேண்டுதல்கள் நிறைவேறும். நம்மால் நல்ல நுண் அதிர்வலைகளை இவ்விடத்திலேயே உணர முடியும். வாழ்வில் நற்திருப்பங்களும் ஏற்படும். இவை போன்ற பலன்கள் பலர் வாழ்வில் அனுபவபூர்வமாக நடக்கவே செய்திருக்கின்றது. ஜீவசமாதிகள் கோயில்களுக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்டவைகள் என்பதை இந்த மாதிரி ஜீவசமாதி அமைக்கப்பட்ட இடத்திற்கு சென்றால் நீங்களும் உணரலாம். திருமூலரின் பாடல் குறிப்புகளில் மற்றொரு இடத்தில் குறிப்பிடுவது, மனை சாலையின் பின்பக்கம், குளக்கரை, ஆற்றின் படுக்கை, மனம் கமழும் மலர் வனம், நகரில் நல்லதோர் இடம், அடர்ந்த காடுகள், மலைச்சாரல் போன்ற இடங்கள் ஜீவசமாதி அமைக்க உகந்த இடங்களாக திருமூலர் கூறுகிறார். ஜீவசமாதியை நேரில் கண்ட பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவிட்டப்பட்ட பதிவே இது. ஓம் நமச்சிவாய.